வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சாப்பிட வேண்டியதுதான். நல்ல வேலை சொன்னீங்க, நான் இல்லைன்னாக்கா ஏமாந்துடுவேன். நான் சாப்பிட்றேங்க. என்ன சாப்பிட்ற, எப்ப சாப்பிட்ற, எவ்வளவு சாப்பிட்ற? இந்த சாப்பிட்டா ஒரு கஷ்டம் வரும். நேத்து ஐயுணர்வு மெய்யுணர்வு சொன்னோம், சுவை உணர்வு பெறாம சாப்பிட முடியாது, அதான் கஷ்டம். நல்லா இருக்குதா இன்னொன்னு. நான் சின்ன எனக்கு அறிவு தெரிந்த பிராயத்திலிருந்து சுனமானேன். ஆகவே தீபாவளி கொண்டாடுறதில்லை. எண்ணெய் தேய்ச்சி முழுக மாட்டேன், வேட்டி வாங்கி வச்சிருப்பாங்க கடிக்க மாட்டேன், ஆனால் பலகாரம்னா விட மாட்டேன். அதுலேயும் என்ன பலகாரம் தெரியுமா? இந்த ஊரில் சுழியன்னு சொல்லுவாங்க. சோழ மண்டலத்தில் சுழியன் தானே தஞ்சாவூரில் சொல்கிறாங்க. சில வீட்டில் ஊரில் வந்து பாண்டிச்சேரியிலே வேறு பாஷை, சுவையும் உண்டை. கொஞ்சம் தெற்க மேற்கெல்லாம் என்ன தம்பி சேலத்தில் சுயம். அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வடை, பணியாரம், அதிரசி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த குண்டான் இருக்குது பாருங்க, அதை நவுத்தி எண்டை வச்சுக்குவேன். சுழியம் குண்டான் 1, 2, 3, 4 தகட்டம். இந்த இட்லியும் சட்னியும் அப்போ தான் ஞாபகம் வரும். ஒரு இட்லியும் கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சுக்குவேன். தின்னுட்டு 5, 6, 7 மூக்கால 3 வர வரைக்கும் சாப்பிடுவேன். ஏன் சுவை? அது மட்டும் இல்லைன்னா அளவு மீறுமா? இந்த 200 கிராம் கொள்ளுங்க இது, அதனால் நான் 200 கிராம் சுழியை சாப்பிட போகிறேன் என்று 5 சுழியை 200 கிராம் இருக்கும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் இந்த வழியாக அனுப்பும்போது இது அளவு ஆகுது, சுவையாகுது, நல்லா இருக்குது. இன்னும் ஒன்று தின்னு நிறுத்திடுவோம். இன்னும் ஒன்று தான் திம்மை, அப்புறம் இன்னும் இடம் இருக்கும் போல் இருக்கேன். அப்புறம் பசங்களாம் தம்பி தங்கச்சியெல்லாம் குளிச்சுன்னா சுத்தமாக வைக்காதுவோம், அதனால் தின்னுடுவோம் என்று மேலே மேலே போய்கிட்டுறதுக்கு காரணம் என்ன? காரணம் சுவை தான். அந்த இறைவன் ஒரு தப்பு செஞ்சிட்டான். இந்த நாக்கு வழியே அனுப்பாமே அதான ஏமாந்து இன்னும்ங்குது. குடல் ஒன்று ரொம்ப கேட்காது தெரியுமா? இன்னும் 4 போடு, கொஞ்சம் வேக்கம் இருக்கணும்னு சொல்லாது. அதனால் இங்கே ஒரு ஓப்பனிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக. இந்த காலத்தில் விஞ்ஞானி என்ன சொன்னால் ஜிப்பு வச்சு கொடுத்துருவார். சர் தட்டெடுத்து கொட்டிக்க வேண்டியது சர். அளவு மீறவே மீறாது, திராசு படிகள் வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ வேற கம்ப்யூட்டரில் திராசு வந்துடுத்தா, டக்குன்னு எடுத்து போட்டு டக்குன்னு எடுத்து பார்த்து சரி உள்ளே போட்டாச்சு. ஆனால் இறைவன் சும்மா வச்சிடலை, உடம்புக்கு ஏற்றுக்குமா உடம்புக்கு ஏற்றுக்காதான்னு பார்த்து சாப்பிட சொல்லி ஒரு உண்டு காட்டி எங்கே வச்சுருக்கிறான். ராஜாக்கள் காலத்தில் உண்டு காட்டின்னு ஒரு ஆள் சமையல்லாம் வந்து செஞ்சு வந்துடும். அரண்மனை கிச்சன்லேருந்து ராஜா உடனே சாப்பிட மாட்டார். அப்பனோட வப்பாட்டி பையன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் விஷம் வைக்கிறது யாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பான். அதனால் இதில் விஷம் கஷம் இருக்கும்போது நான் தின்னா செத்துடுவேன், சமையல்காரனையும் ஏமாற்றிருப்பாங்க, அதனால் நம்பிக்கைக்கான ஒரு ஆள் வச்சு நீ வந்து தின்னு. அவன் துணிச்சலாக வந்து திம்பான். அவன் செத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? ரொம்ப துணிச்சலாக வந்து இந்த தற்கொலை படை மாதிரி அவர் வந்து தின்னவுடனே அவர் போய் அப்படி உட்காந்துருப்பார். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, அவன் உழுந்து சுருண்டு சாவலை, அப்போ இதை சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு ராஜா சாப்பிடுவார். இதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்டட், அதான் உண்டு காட்டி. அது ஏற்றதா ஏற்றா ஏற்கா ஏற்காததா உடம்புக்கு என்று உண்டு காட்டுவதற்காக நாக்கில் சுவை உணர்வு வச்சு இங்கே வச்சான். இந்த சுவை உணர்விலேயே இது வேணும் வேணாம், இது சரி சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் நான் சின்ன பிள்ளை,
எண்ணெய் வாங்கி வச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா மருந்து திங்கிறதுக்காக வெண்ணெய் வாங்கி வச்சுருப்பாங்க. இது கண்ணன் தான் வெண்ணெயை திருட சொன்னானே, நானும் கொஞ்சம் அப்படி எடுத்து எடுத்து திருடுவேன். சமயத்தில் என்ன செய்வேன், அப்படியே மொத்தமாக விழுந்து முடித்து எங்கே எண்ணெயை காணும்னா என்னமோ தெரியலையேன். அப்படித்தானே கண்ணன் சொல்ல சொல்லியிருக்கிறான், வெண்ணெயை திருடுவேன். ஒரு தடவை அப்படி தான் எடுத்து வாயில் போட்டேன், ஐயோ என்னமோ பண்ணுது, தூ 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 எடுத்து போயிட்டு அம்மா என்னமோ வெண்ணெய் என்ன என்னமோ பண்ணுது, அடையாது சொன்னாம வச்சிருந்தேன்டா. நல்லெண்ணெய் எடுத்து நாக்களை தடவுறாங்க. நாக்கில் சுவை உணர்வு இல்லைன்னா சுண்ணாம்பு உள்ளல்லவா போயிருக்கும், குடலெல்லாம் வெந்தல்லவா போயிருக்கும். நல்ல வேளையாக இறைவன் ஏற்கனவே சுவை உணர்வு என்று ஏற்படுத்தி வச்சு இது தின்ன தகுந்தது இது தின்ன தகாதது என்று பிரித்து வச்சிருக்கிறான். அதனால் நாக்கு வழியாக தான் அனுப்பியாகணும். அந்த நாக்கு ஏமாந்துடாமல் பார்த்துக்கணும். நாக்கு ஏமாறுறதுன்னு வச்சுங்க அது ஒன்றும் ஏமாறல, ஆன வரைக்கும் சுவைச்சுக்குது. ஆனால் தப்பு செய்கிறது யார்? நாக்கு. தண்டனை பெறுவது யார்? குடல், உடல். மூணு மணி நேரத்தில் குடல், அப்புறம் உடல். உடல் மொத்தம் அந்த கஷ்டத்தை விட போகுது. இது நல்லா தெரிஞ்சு நம்ம சோழ மண்டலத்தில் கீழக்கரையில் ஒரு பழமொழி ஒன்று உலாவது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நாகூரம் திருட தேவூரம் தண்டம் கொடுக்காம. இது எப்படி? அதாவது யாரோ ஒருத்தர் திருட யாரோ ஒருத்தர் பழி சொல்லக்கேன்னா நாகூரும் தேவூருமாக கிடைச்சிது. நாகூரம் திருட பாப்பா கோயிலுக்காரன் தண்டம் கொடுக்க, காரைக்கால்காரன் தண்டம் கொடுக்க, கூகூர்னு ஒரு ஊர் இருக்குது எதுகுமானு வச்சுக்கோங்க, அங்கேயே கூகூர் இருக்குது. நாகூரம் திருட கூகூரம் தண்டை கொடுக்கணும், எதுகுமான இன்னும் சிறப்பாக இருக்குது தேவூரை விட. என்னமோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த தப்பு செஞ்சது நாக்கு தண்டனை அடி, தண்டனா தண்டனை, தண்டனை அனுபவிக்கிறது உடம்பு. தேகம் என்ற ஊர், நா என்ற ஊர். அந்த விதமாக இந்த உணவாலேயே மனுஷன் கெட்டு போகிறான், சுவை உணர்வாலேயே கெட்டு போகிறான். இதை பஞ்சேந்திரி தவம் முதலீரை செய்து ஐயுணர்வும் மெய்யுணர்வும் பெற்று ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியெல்லாம் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சுவை உணர்வை ஏமாந்து போய் அதிகமாக தின்ன தொடங்கி விட்டான் மனிதன். அதுக்கு ஒரு ஷாக்கு, நான் வந்து உழைப்பாளி அதனால் எனக்கு அதிகமாக தான் சாப்பிடணும், நான் வந்து வளர்முகமாக இருக்கிறேன் நான் அதிகமாக தான் சாப்பிட்ணும், நான் ஆம்பளை உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு தான் அழகு, நான் ஆம்பளை அதனால அதிகமாக சாப்பிட்ணும், சாப்பாட்டு மேலே நான் என்ன சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன், எங்கள் அப்பன் பாட்டன் வச்சுட்டு போனால் நான் சாப்பிட்றேன் உனக்கு என்னன்னு கேட்பேன். அதனால என்னென்ன கெடுதல் வருதுன்னு பாருங்க. அதிகமாக சாப்பிட்டாக்கா இந்த ஒரு குடலில் என்னென்ன இருக்கணும், அரை பாதி உணவு, மிச்சம் பாதியில் காற்று, கால் காற்று, கால் நீர், மேலே காற்று இருக்கணுமா. அப்போது இந்த இறைப்பையினுடைய கெப்பாசிட்டி தெரிந்து அதில் பாதி வால்யூமுக்கு சாப்பிட்ணும், அதற்கு மேலே போனால் ஆகாது, பின்னால் தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கு இடம் வேணும், கொஞ்சம் புழக்க வழக்கத்தும் இடம் வேணும். அதை இயற்கையே அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்குது. அங்கே காற்று ஏற்கனவே இருக்குது இல்லையா, காற்று இருக்கிறத தான் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஏர் ப்ரெஷர் ஏற்படும், அந்த ப்ரெஷர் ஓரளவு தாங்கும், அதற்கு மேலே நீங்கள் போட போட உருவம் ஆக்கி போய் ஆகி ப்ரெஷர் அதிகமாகி எஸ்கேப் ஆகும். அங்கே போக வழி இல்லை, அதனால் மேலால் வரும், அது பிரக்குன்னு வழியாக போகும். யாரும் நோட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போது அங்கே புல்லு ஏர் டைட்னஸ் வந்து போச்சு, முடியல பாசுன்னுடும், பெருகுடலில் ஏறும். மலைக்குடலில் வந்தோடனே அங்கே ஒரு குறிப்பிட்ட பதம் இருந்தால் தான் மலைக்குடல் பாசுங்கும், இல்லைன்னா அதை பாசும் பண்ண முடியாமல் பெயில் பண்ண முடியாமல் அங்கே இருக்கோம் ஏற்பட்டு உடல் சூட்டில் அது தீந்து மலச்சிக்கல் வந்துடும். கெட்டியாக இதற்கு நடுவால் அங்கே சரியா சரிக்காதுன்னாக்கா
அரைகுறையாக செரிச்சதுனாக்க அதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் உண்டாகும். ஃபெர்மெண்டேஷன் என்ன தெரியுமா, காற்று உருவாகும். அந்த காற்று உருவாச்சுன்னு வச்சுங்க, அது இந்த பக்கமாக போகும் டார்புர்னு, அந்த பக்கமாக டார்புர்னு போகும். அதுக்கு நடுவில் குடல் தானே இருந்தாங்கண்ணா. குடலில் ஒரு தன்மை என்னன்னா, என்ன இருந்தாலும் உறிஞ்சும். உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருள்லாம் நீர்மமாக ஆக்கப்படுதுன்னா நீரை உறிஞ்சக்கூடிய அமைப்பு அங்கே இருக்குது. நீரை உறிஞ்சதுன்னா காற்றை உறிஞ்சிறது கஷ்டமாக சொல்லுவாங்க, சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டும் இருந்ததுன்னா முதல்ல காற்றை உறிஞ்சிட்டு மிச்சம் இடந்தால் தான் நீரை உறிஞ்சும். ஆகவே காற்றை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அந்த காற்று ரத்தத்தில் கடந்து உடம்புக்கு போச்சுனாக்கா காற்று அடித்த பலூன் மாதிரி ஆயிடுவாங்க. இப்படி எத்தனை கஷ்டம் பாருங்க. ஆங்காங்கம் ஃபெர்மெண்டேஷன்னா அந்த ஃபெர்மெண்டேஷனில் ஆசிட் கலந்துருக்குது. குடலுடைய உள் சுவர் முழுக்க ஆசிடை தடவிட்டே வந்தாக்க அந்த இன்னர் வால் டிட்டோரியேட் ஆகி அது கரைந்து போகும். அதுக்கு பேர் அல்சர். இப்படி எண்ண தொலையாத நோய் வருது. உணவை வந்து அதிகமாக சாப்பிட்டா ஆற்றால் அளவு அறிந்து உண்டால் அது உடம்பு பெற்றான் நெடி துய்க்குமாறுன்னு சொன்னார் பாருங்க. நம்ம நினைச்சே பார்க்கறதில்ல. வள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு, தவம் என்ற அதிகாரத்தை படிக்கலை, புலால் என்ற மறுத்தல் என்ற அதிகாரத்தை அது கடந்து போதுன்னுட்டோம், மருந்துங்கிற அதிகாரத்தை படித்தோமா. அதில் ஒரு நுட்பம் இருக்குது, மருந்துங்கிற அதிகாரத்தில் 10 பாட்டு இருக்கும். 10 பாட்டில் 6 பாட்டில் மெஜாரிட்டி 5+1 உணவை பற்றியே சொல்லியிருப்பார். என்ன அர்த்தம் அது? உணவுன்னு அதிகாரம் போட்டார் அவர், மருந்துன்னு அதிகாரம் போட்டுட்டு அற்றால் அளவறிந்தோங்க அது உடம்பு பெற்றான் நடித்து வைக்குமாறு. இன்னும் 5 பாட்டு இருக்குது, ஷட்டுன்னு ஞாபகத்துவம் இல்லை. ஆக 6 பாட்டு 6 குறள் உணவை பற்றி சொல்லியிருக்கிறார். மற்ற 4 பாட்டில் தான் மருந்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதுலேயும் 1 பாட்டில் நோயை பற்றி சொல்லியிருக்கிறார். மற்ற 3 பாட்டில் தான் மருந்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போது என்ன அர்த்தம்? இந்த உணவை நீங்கள் இந்த அதிகார பெயராகிய மருந்து மாதிரி உண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். அது என்ன மருந்து மாதிரி? மருந்துன்னா எப்படி தெரியுமா? இத்தனை மில்லிகிராம், இத்தனை சிசி. இன்னைக்கு வந்துருக்கு பாருங்க, அந்த காலத்தில் மாத்திரையாக சொன்னாங்க, எடையாக சொன்னாங்க. அரிசி எடை சாப்பிடு, நெல் எடை சாப்பிடு, எள் எடை சாப்பிடு, உளுந்து எடை சாப்பிடு, சுண்டைக்காய் பரிமாணம் சாப்பிடு, ஒரு எட்டிக்கொட்டை பரிமாணம் சாப்பிடு, அதுக்கு மேலே இல்லை, எலுமிச்சங்காய்லாம் கிடையாது. இந்த மாதிரி அளவு என்பதை அது ரொம்ப முக்கியமான மருந்து, கடுமையான மருந்துன்னு வச்சுங்க. இவன் அளவுன்னா அரிசின்னா எந்த அரிசி, ஜீரக சம்பாவா இல்லை 5020 கேட்பான், பெரிய அரிசியை சாப்பிட்டு போகிறான். அதனால் அவங்களே உருட்டி உருட்டி போட்டு வச்சுப்பான். அது வேறு மாத்திரைன்னு அர்த்தம். மாத்திரை என்றால் இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும், அளவுன்னு அர்த்தம். அந்த அளவோடு சாப்பிட வேண்டியது மருந்து. அந்த மாதிரி உணவை நீ மருந்து மாதிரி சாப்பிடு அளவோடு என்ற ஒரு குறிப்பு தான் உணவு மருந்து என்ற அதிகாரத்தில் 6 பாட்டில் உணவை பற்றி சொல்லியது என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னொரு அனுமானம் டிரைவ் பண்ணுங்க. நீங்கள் உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வல்லின்னா எதிர்காலத்தில் மருந்தை உணவு மாதிரி சாப்பிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிடிபிடியாம் உணவு எப்படி சாப்பிட்றோம்? பிடிபிடியாக தானே சாப்பிட்றோம். இப்போ என்ன செய்கிறாங்க? மாத்திரைகளை பிடிபிடியாக சாப்பிட்றாங்க. இது பெயின் கில்லரு, இது ஆன்டிபயோட்டிக், அது ரெண்டையும் நியூட்ரலைஸ் பண்ணுறது பி காம்ப்ளெக்ஸ். அது அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபிளிஜர் என்று அது பிடிபிடியாக மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு படம், என்ன படம்னு தெரியல, அதில் தேங்காய் சீனிவாசன் என்ற நண்பர் பெரிய பணக்காரராக இருந்து நிறைய சாப்பிட்டு தூங்கி சம்பாரித்து அராஜகம்லாம் பண்ணி அகாஜுகாலாம் பண்ணி கடைசியில் அழுத்து போய் நோயாளியாக உட்கார்ந்துருப்பார். மாத்திரை நிறைய அடுக்கி வச்சிருப்பார். திஸ் இஸ் குளோரோமைசின்,
இது எரித்ரோமைசின், இது மியூனோமைசின், இது டெர்ராமைசின், ஆலார்மைசின். நான் சொல்ல அவர் எந்த வசனம் கத்தாவோ தேங்காய் சீனிவாசன் வாயில் வாயோ சொல்லு. இப்ப இந்த சின்ன சின்னா என்ன? அதிகமா தின்ன பாவம் தான். இப்ப மாத்திரைகள் தின்ன வேண்டி உணவை மருந்து மாதிரி சாப்பிடாத குற்றத்தால மருந்தை உணவு மாதிரி அரை வயிறு ரொம்ப மாதிரி மாத்திரை திங்க வேண்டி இருக்கு பாருங்க. அப்புறம் ஒரு சிறப்பு. ஆகவே என்பர்களே, நாம் நெடுதிக்க வேண்டும் என்றால், வள்ளுவருடைய வார்த்தை, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் உடல் நலம் இருக்கணும். உடல் நலம் இருந்தால் நீடாயுள் வரும். நீடாயுள் இருந்தால் தான் மெஞ்சான் வரும்னா, இந்த உடம்பை எவ்வளவு நாள் வருமோ அவ்வளவு நாளுக்கு அதை நீட்டி வைக்கணும். எவ்வளவு நாள் வரும் தெரியுமா? உடம்பு 120 வருஷம் வரும். இந்த உடம்பு ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்பட்டிருந்ததுன்னா, நம்ம அப்பாவும் அம்மாவும் நல்லவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க? தாத்தாக்கள் பாட்டிக்கள் நல்லவர்களாக இருந்து, அப்பாவும் அம்மாவும் நல்லவர்களாக இருந்து, நாமும் 16 வயசு வரைக்கும் நல்லவர்களாக இருந்து, இந்த காயகல்பம் உடற்பயிற்சி குண்டல் யோகம் எடுத்துக்கிட்டால் எண்ணும் 16 தான். 120 வருஷம் கிராஸ் பண்ணலாம். எங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டுனா 120 வருஷம் நிச்சயமாக அட்டன் பண்ணலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் என்ன செய்துட்டோம்? மனிதனுடைய மொத்த வாயுலே 100 சொல்லிட்டோம். அதுலேயே அங்கே இருந்து போச்சு. அதையும் எத்தனை பேர் வாழ்ந்து காட்டுறாங்க என்றால், அவ்வாறு வாழவில்லை என்பதற்கு காரணமே இந்த உணவு தான். ஒரு பஸ்ஸு வந்து நிற்குது, புது பஸ்ஸு. புது பஸ்ஸுனாக்கா பிரைவேட் பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து டேப் ரெக்கார்டர் அது இது சீரியல் செட்டு அலங்காரம் ஜோராக இருக்குது. அந்த ஓனர் வாங்கிட்டு வந்தார். வாங்கும்போது இந்த பஸ்ஸு எத்தனை வருஷம் ஓடுனார். அது நீ வைக்கிறத வச்சுக்கிறத பொறுத்தையா அப்படின்னு சராசரியாக சொல்லுங்களேன், ஒரு 10 வருஷம் ஓடும் எப்படியும் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, 10 வருஷம் ஓட்டலான்னு இவர் கொண்டாந்து, அது டூரிஸ்ட் பஸ்ஸாகவும் ஸ்பேர் பஸ்ஸாகவும் ப்ரைவேட் பஸ்ஸாகவும் ஆன் கான்ட்ராக்ட் ஆகவும் கவர்மெண்ட்டுக்கு பஸ்ஸாகவும் கரபுர கரபுரன்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்தாக்கா எத்தனை வருஷம் வரும்? 5 வருஷம் வருமா? என்ன தம்பி மெக்கானிக் சொல்லுங்க, எத்தனை வருஷம் வரும்? 4 முழுக்க ஓட்டுறாரு. 4 இயர்ஸ் வருமா? சரி, 4 இயர்ஸ் வரும். இவர் 10 வருஷத்தை எதிர்பார்த்தா நடக்குமா? அப்போ 4 இயர்ஸ் ஆனவுடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? அது லாரியை மாத்திடுவார். லாரி ஒரு 3 இயர்ஸ் வரும், அதையும் மண்ணு போட்டு அடி அடி நடிக்கிறார். அதுக்கப்புறம் அதுவும் மக்கார் பொண்ணு. உடனே அவர் என்ன செய்ய, மண் கல் லாரி ஏற்றாய் மாற்றிடுவார். அது ஒரு 2 வருஷம் வரும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீட்டாக 2 தண்டவாளம் வச்சுருக்குறாங்க பாருங்க. அதில் அதை கொண்டு போய் நட்டு ஒரு கொட்டா போட்டு ஒர்க் ஷாப்பை மாற்றிடுவாங்க. அதே பஸ் லாரியெல்லாம் உள்ளே வந்தால் டிக்கர் ஒர்க்கு அது இதெல்லாம் பண்ணதுள்ள கொட்டா போட்டு விட்டுருவாங்க. அதையும் விட மாட்டாங்க நம்ப. அந்த மாதிரி 10 வருஷம் வர வேண்டியது 4 வருஷத்தில் முடிக்கிற கதையாக, 120 வருஷம் வர வேண்டியது எது? உடம்பு இல்லை, இந்த சிறுகுடல். 120 வருஷம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் அரைச்சிக்கிட்டே இருக்கும். அரைச்சிக்கிட்டே இருந்தால் அந்தாண்ட போய் சிறுகுடல், அங்கிருந்து சத்தை உறிஞ்சிக்கிறது. உடம்பு நல்ல வாழிப்பு, உடல் நலம், நீள ஆயுள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக சீருடல் ஏற்பட்டது, செரிமானம் ஏற்பட்டது, அதனால உணவு ஏற்பட்டது. உணவு எதற்கு? மெய்ஞானம் பெறுவதற்காக உணவு. ராத்திரி போய் உட்கார போறீங்க, இட்லி சப்பாத்தி சாதம் ஏதோ இருக்கும், இது எதுக்குன்னு கேளுங்க. மனைவியை பார்த்து கேட்குறீங்க, சரி வாங்கன்னு எடுத்து விடுவாங்க. உங்களே கேட்டுங்க, இது எதுக்குன்னு. மெஞ்ஞானம் பெறணுமே, மெஞ்ஞானம் பெறணுமே, அதுக்காக இதை சாப்பிட போகிறேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சாப்பிடுங்க. சுவை தெரியுமா? ஊசி போடுறாங்க. இது அந்த காலத்தில் ஒரு முறை வச்சுருந்தாங்க சில டாக்டர்லாம், அதாவது கால்சியம் ஊசியை வீணில் போடுவாங்க தெரியுமா? கால்சியம் ஊசியை வீணில் போட்டாங்கன்னா
ஜூஜூன்னு வந்துடும் ஒரு மாதிரி. எங்கெங்கயோ அந்த பச்சை கற்பூரம் நாக்கில் போட்டுட்டா விறுவிறுங்குது பாருங்க, உடம்பு முழுக்க விறுவிறுங்கும். போடியான்னு நாலு ஒன்று சொல்லலாம் இப்படி அது. அந்த ரீதியாக இது நல்லா இருக்குது, இந்த பசி போகுது, துன்பம் போகுது என்பதனால உணவை நீட்டிக்கக்கூடாது, அதிகமாக்கக்கூடாது. அளவு அளவு மட்டும் பார்க்கறது இல்லை, முறையும் பார்க்க வேண்டும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, என் அளவை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, என் டாக்டர் சொன்னார் ஒவ்வொரு வேளைக்கும் 350 கிராம் சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அதனால் நான் தராசு படையில் வச்சுக்கிட்டு 350 கிராம் மட்டும்தான் சாப்பிட்டு வரேன் வேலைக்கு வேலை. என்னங்க சாப்பிடுவீங்க 350 கிராம் மசால் வடை? அப்போ முறை மாறி போச்சு. இன்னொரு ஆள் சாம்பார் ரசம் வருதானே 350 கிராம் சாப்பிட்றேன், டபுக்கு 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 மெல்றதே இல்லை, போட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு கை கழுவி ஓடிடுவார் வேலைக்குன்னு வச்சுங்க. அதுவும் தப்பு, மென்று தான் சாப்பிடணும். அதற்கப்புறம் சமைத்து சாப்பிடணுமா சமைக்காமல் சாப்பிடணுமான்னு கேட்பாங்க, அப்படியும் இப்படியுமா சாப்பிடணும். சமைக்காமையும் சாப்பிடணும், சமைச்சும் சாப்பிடணும். நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம சமையலில் பச்சடின்னு ஒன்று இருக்குது, அதை தாளித்து வைப்பாங்க, அது பச்சடியாது. துவையல்னு ஒன்று இருக்குது, அதையும் வதக்கிட்டு துவையல் அடிப்பாங்க. அப்புறம் சட்டினின்னு ஒன்று இருக்குது, இந்த மூணுமே பச்சையாக உட்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் காய்கறியை பச்சையாக திங்கிறாந்த தின்னுங்க, பழத்தை சாப்பிட்றாந்த சாப்பிடுங்க. ஆகவே பச்சையாக தின்பதுலேயும் நல்லது இருக்குது, சமைச்சு சாப்பிட்டா ஸ்டெமினா இருக்குது. இங்கே நம்ம சில மண்டங்களில் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்களாம், என்னென்னா இந்த ஆடுதுறையில் இருக்கக்கூடிய இயற்கை நல்வாழ்வு இயக்கத்தில் நடத்தக்கூடிய ஒரு வாரம் பயிற்சியில் பேராசிரியர்களை நம்ம மனவளக்கலை பேராசிரியர்களை கூப்பிட்டு உள்ள விட்டு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் செய்வது இயற்கை தான், ஏதாச்சும் மருந்துக்கிறது சாப்பிட்றோமா, வேக வச்சு வச்சு சாப்பிட்றோமா, ஒன்றுமே இல்லை. அதனால் தவம் செய்வது இயற்கையில் சேர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நமது மனவளக்கலை மன்றங்களில் இயற்கையை கொண்டாந்து விட்டு நீங்கள் வந்து இயற்கையாக சாப்பிட்ணும், சா வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க, இது நம்ம வேதாத்திரி கொள்கை இல்லை, உலக அமைதிக்கு இது ஒன்றும் தேவையில்லை, உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய கொள்கை இல்லை, மனவளக்கலையில் இது சேர்த்து இல்லை. அப்போ வர்றவங்க வந்து இது ஏன் சாப்பாடெல்லாம் கை வைக்கிறாங்கன்னு போயிடுவாங்க. ஆகவே உணவை சமைத்தோம் சமைக்காமையும் சாப்பிட்ணும். நின்று கொண்டு தான் சாப்பிடணுமா இல்லை உட்கார்ந்து கொண்டு சாப்பிடணுமா? உட்கார்ந்து கொண்டு தான் சாப்பிடணும். அப்போ அது ஒரு முறை இருக்கு இல்லையா? நடந்துக்கிட்டு சாப்பிடலாமா? படுத்துக்கிட்டு சாப்பிடலாமா? சாப்பிட்ற வேலை செய்வன தெரிந்த செயல்னு சொன்னாங்க. சாப்பிட்ற வேலை செய்யும்போது படிக்கலாமா? சாப்பிட்ற வேலை செய்யும்போது டிவி பார்க்கலாமா? சாப்பிட்ற வேலையை பார்க்கும்போது பேசிட்டு இருக்கலாமா? அப்போ எத்தனை முறைகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்க. முற்காலத்தில் எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா எனக்கு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. என்னன்னு கேளுங்க, தான் உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடி ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு இலையை தாழை போட்டு அன்னத்தை கீழே போட்டு சாப்பிட சொல்கிறாங்க. என்னங்க அன்ன லட்சுமிக்கு மரியாதை இல்லாமல் கீழே போட்டுட்டு இவர் போய் மேலே ஏறி உட்காந்துட்டாருன்னு கேட்டேன். அது என்ன பதில்னா, குனிஞ்சி சாப்பிடணும், குனிஞ்சி சாப்பிடும்போது வயிறு சுருங்கி போகும், ரொம்ப ஏற்ற முடியாது. என்ன தந்திரம் பாருங்க. அப்போ ஒரு மேலாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கீழாத்துல சாப்பிடணும். இப்போ தலைகீழே வந்து போச்சு பாருங்க. அன்னலட்சுமி ரொம்ப மரியாதை, டேபிள் வேணும், இவர் தாழை உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி அளவு முறை எல்லாம் பார்த்து சாப்பிடும்பொழுது நல்ல பேலன்ஸ் இருப்போண்டு. என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்க, அந்த சயின்டிஃபிக்கலி இத்தனை கலோரி வேணும், இத்தனை விட்டமின்ஸ் வேணும் என்றெல்லாம் வேறு முறைகள் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் தெரிந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது தான். நமது அருள் தந்தை அவர்கள் இந்த உணவு முறையில் சில கோட்பாடு சொல்கிறாங்க. என்னென்னா, சேத்தில் விளைஞ்சதும் திடலில் விளைஞ்சதும் சேர்த்து சாப்பிட்ணுங்கிறாங்க. தமிழன் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தான், அதனால தான் இட்லி சுட்டான். இட்லியில் சேத்தில் விளைஞ்சதில்லை, திடலில் விளைஞ்சதில்லை,
ஆகவே ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்ணும். அப்போ தான் உடலுக்கும் அறிவுக்கும் மேம்பாடு கிடைக்கும். அது விஞ்ஞானத்திலையும் ஒத்துக்கொள்கிறாங்க. இந்த பிளவுபட்ட தானியத்தில் மூளைக்கு சத்து போதும், பிளவுபடாத தானியத்தில் உடம்புக்கு சத்து கிடைக்குதான். அது அவங்க சொல்கிறாங்க. இதை மகிழ்ச்சி வந்து சேத்துல விளைஞ்சதும் திடலில் விளைஞ்சதும் சேர்த்து சாப்பிட்டு வரணும், காய்கறிகளை நிறைய சாப்பிட்ணும். அதனால அது என்னமோ அந்த கூட்டு கறி அப்புறம் சொல்லுங்க, அவியல் அப்புறம் சொல்லுங்க, பொரியல் அப்புறம் மசியல் அப்புறம் துவரல், 18 ஐட்டத்துக்கும் பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு காய்கறியை வச்சுக்கிட்டா இப்போ சோறு வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவு முதலே கண்டுபிடிச்சிக்கணும். இவ்வளவு கொள்ளும், இந்த 18 காய்கறியில் இவ்வளவு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, தொட்டுக்கவுக்கு தொட்டுக்க சோறு. இப்போ சோத்துக்கு தொட்டுக்கன்னு இருக்குது, தொட்டுக்கவுக்கு தொட்டுக்க சோறுன்னு வந்தோம். சோற்றால் அடித்த பிண்டான்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போனாலும் கொஞ்சம் புத்தி தெளியாமையே நாம் நல்ல விதமாக செஞ்சுட்டு வரோம். அந்த காலத்தில் வடித்து கொட்டிடுவாங்க. முதல்ல களைஞ்சி கொட்ட வேண்டியது, அப்புறம் வடித்து கொட்ட வேண்டியது, மிச்சம் சோத்தில் என்ன இருக்கும். நல்ல வேலையாக விஞ்ஞானம் பொண்ணியை கட்டிக்கிட்டு அது என்ன குக்கர் வந்தது. இங்கே களையிறீங்களா? களையிறது கிடையாது இல்லை, உண்டா? ஏமா களையிறீங்க? எங்கள் வீட்டில் களைய மாட்டேன், அவ்வளோ அல்பு போல் இருக்கு. அப்படியே வைக்க வேண்டியதே பார்த்து ஏட்டி. ஆகவே இந்த சாதம் சோறு இருக்கு பாருங்க, அதில் என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னா உடனடியாக உடலாகும். சோறு உடனடியாக உடலாகும், அது குடலுடைய உள் சுவரில் போய் ஒட்டிக்கொள்ளும். அதனால் கரம்புறான்னு வயத்தால் போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுக்குறாங்க, சோத்து கஞ்சி கொடுப்பாங்க, கொதி தண்ணி கொடுப்பாங்க, சோத்தை கடைஞ்சி கொடுப்பாங்க, கஞ்சி தண்ணியை தண்ணி சேர்த்து கொடுப்பாங்க. அது உடனடியே ஸ்டெமினாவாகிடும். அதாவது உடனடியாக எனர்ஜி ஆகிற மாதிரி ஒரு பொது தெம்பு வந்துடும். அந்த வயிற்றால் போகிறது நிப்பாட்டிடும், உழிச்சு வரல போய் ஒட்டிக்கிட்டு ஓட்டையெல்லாம் அடைச்சு நான் தண்ணி பூந்து போகிற வயசெல்லாம் அடைச்சிடும். கடுமையான காய்ச்சி அடிக்குதுன்னு வச்சுங்க, ஆன்னு அப்படியே சோர்வாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சோத்தை எடுத்து போட்டு வேக வச்சு இதை கஞ்சி மாதிரி ஆக்கி கொடுத்துருங்க, 2 கிளாஸ் சாப்பிட்டேன்னு எடுத்து பார்த்துப்பான். அப்போ உடனடியாக எனர்ஜியாக மாறணும் என்ற அளவில் உள்ளவங்க நல்ல செரிமானத்தன்மையை கொடுக்கும். ஆனால் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானம் ஆகிறது லேட்டாகும். ஆனால் நமக்கு அப்படியும் ஒரு உணவு வேணும். ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டா அதில் ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் நிறையா இருந்ததுனாக்கா அது மலச்சிக்கல் இல்லாமல் உடலுக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்கணும், ஊட்டச்சத்து அதிகமாக, இப்படி சில கோதுமையில் நன்மை இருக்குது. அப்போது மகிழ்ச்சி என்ன சொன்னாங்க, சேத்துல விளைஞ்சதையும் திடலில் விளைஞ்சதையும் சாப்பிட சொன்னாங்கல்ல, சப்பாத்தி திடலில் விளையுதா, கோதுமை திடலில் விளையுதா, சேத்துல விளையுதா? சேத்துலையா? சேத்துல விளையுது தானே, நஞ்சையில் தான் விளையுது. அப்போ இந்த புளிப்பு சத்து மாவு சத்து அதிகமாக உள்ளதையும் ஃபைபர் புரோட்டீன் அதிகமாக உள்ளதையும் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு பேலன்ஸ் ஆகுது. காய்கறி சேர்த்து சாப்பிடும்போது இப்படியெல்லாம் உணவில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிலையில் அந்த என்னது புலால் உணவு சாப்பிட்றவங்களுக்கும் மகிழ்ச்சி ஆலோசனை சொல்கிறேன். புலால் உணவு சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி செரிமான குளறு வரும், அது அவங்க கண்டுக்கிறது இல்லை, என்னமோ வருது ஏதோ போகுதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரே நாளில் நடக்கிறதையும் பறக்கிறதையும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஒரே வேளையில் ஒரு ஒரு சிட்டிங்கில் நடக்கிறதையும் பறக்கிறதையும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு வராங்க, முதுகெலும்பு உள்ளதையும் முதுகெலும்பு இல்லாதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அது வேற சொல்கிறாங்க. அதெல்லாம் செய்தீங்கன்னா அந்த குடலுக்கு செரிமான ஆற்றல் குறைந்து போகும். சரி, இப்போ மறுபடியும் வருவோம், புலால் சாப்பிடணுமா வேணாமா? வேண்டாம், ஆன்மீகத்துக்கு அது தேவையே இல்லை, ஏற்றதும் இல்லை, விரோதம்.
அது எப்படி உடம்புக்கு போதுமான சத்து வேணுமே என்றெல்லாம் கவுண்டர் ஆர்குமெண்ட் வரும். இந்த செட்டியார் பிராமணர்கள்லாம் உடம்புல சத்தே இல்லையா சொல்லுங்க பாபு. அவங்களும் நல்லா தான் நம்மளை போல இருக்கிறாங்க. அதை சர்வே எடுத்து பார்த்தோம்னா நம்மளை விட வியாதி அவங்களுக்கு கம்மி. அப்புறம் குணாதிசயங்கள் புலால் சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரமாக சுருன்னு வரும், அவங்களுக்கு அவ்வளவு வராது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏ நம்ம வீட்டிலலாம் நம்ம தெருவெல்லாம் குழாய் இருக்குது, குழாய்னா குழாயடி சண்டை வரும், நம்ம ஜனங்கள்லாம் சண்டை மானாபிமானம் எல்லாரும் சண்டை போடுவாங்க. ஆடைகள் விளவதெல்லாம் தெரியாமல் நீ நீ போடி நீ வாடி அப்படின்னு சண்டை போடுவாங்க. பிராமண தெருவிலையும் அக்ரகாரத்துலேயும் குழாய் இருக்குது, அங்கேயும் சண்டை வரும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சத்தம்தான் இருக்குமே தவிர சவுடாலெலாம் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? புலால் இதை தூக்கி கொடுக்குது என்று அர்த்தம். ஆகவே அந்த புலால் நீக்கி உண்ண வேண்டியது தான் ஆன்மீகத்துக்கு அவசியம். அளவு முறையெல்லாம் வைத்துக்கொள்ளணும். அந்த அளவு முறையை எனக்கு சொல்லுங்கள், 350 கிராம்னு சொன்னீங்க அதானான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. யார் ஒருவருக்கும் ஒரு அளவு முறையை அவர் சொல்ல முடியாது. வளர்கின்றவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உழைப்பாளிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஆண்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த பழக்கத்திலேயே வந்தவங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போது இப்படி சொல்லிட்டா எப்படி சாமி நான் என்ன அளவு தான் சாப்பிடணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நீ சாப்பாடு எடுத்து வச்சுக்கோ, இட்லியா சரி எத்தனை இட்லி திம்பேன், நான் 8 இட்லி திம்பேன் சாமி. எந்த காலத்தில்? அந்த காலத்து இட்லி இந்த காலத்து இட்லியை போன 4 பங்கு இல்லை 5 பங்கு 6 பங்கு இருக்கும். 8 இட்லி திம்பா சாமி. சரி ஒரு 1/2 இட்லி போட்டு அந்தண்ணை வச்சுடு, காக்காய்க்கு அல்லது நாய்க்கு அல்லது யாரோ ஒரு 7.5 இட்லி ஒரு வாரம் தின்னுப்பார். ஏதாவது கண்ணு பஞ்சடைஞ்சு போகுதா, நடக்க வில விலன்னு இருக்குதா, உக்காந்தா எழுந்திருக்க முடியலையாருன்னா அப்படிலாம் ஒன்று இருக்காது. அப்போ இந்த 1/2 இட்லியை நான் அதிகமாக கிரைண்ட் பண்ணி இருந்திருக்கிறேன் இவ்வளோ நாள் ஒன்று தெரியும். எத்தனை வருஷமாக 1/2 இட்லி? அந்த 1/2 இட்லிக்கு மொழி இட்லி ஆக்கி அதுக்கு அரிசி உள்ளது, உளுந்தி உள்ளது, வேக இந்த விறகு உள்ளது, அதுக்கு ஒரு கணக்கு போட்டு எடுங்க. 1 இட்லி இப்போ 1 ரூபா விற்குது. அப்போது ஒரு நாளைக்கு 1 ரூபா நான் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருக்கிறேன். எத்தனை வருஷமா? 365 ரூபா 1 வருஷத்துக்கு. 20 வருஷமானாக்கா என்ன கணக்கு வருது பாருங்க. நான் ஏன் ஏழையாக போயிட்டேன்? இந்த 1/2 இட்லியெல்லாம் ஏழையாக போயிருக்கேன். 1/2 இட்லியா 2வது வாரம் 7 இட்லி மட்டும் சாப்பிடுங்கிறாங்க, அதே மாதிரி தான் உடம்பு நல்லாவே இருக்கும். 3வது வாரம் 6.5 இட்லி சாப்பிடுங்கிறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் சோர்வுகளெல்லாம் வராது. 4வது வாரம் 6, இப்படியே குறைச்சிக்கிட்டே வா. ஏதோ ஒரு காலகட்டம் வந்தோடனே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஓ போகிற போன வாரம் குறைச்சமே அது கூடுதல் என்று சேர்த்துடும். அப்போ 5 இட்லி, அப்போ 3 இட்லி விலை போடுங்க. இப்போ 20 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அவ்வளோதான் இந்த 3 இட்லி வரும். மத்தியான சாப்பாடு 3 தடவை கோபுரம் கட்டி சாம்பாருக்கு, இது ஒரு கோபுரம், ரசத்துக்கு ஒரு கோபுரம், மோருக்கு ஒரு கோபுரம், அப்புறம் அதுக்கு வேறு வெரைட்டி கிடைச்ச வரைக்கும், அப்புறம் அப்பளம் ஊறுக்காய். இந்த அப்பளமும் ஊறுக்காய் எதுக்கு தெரியுமா? இது போக மாட்டேங்குது இந்த கோபுரம்லாம் உள்ள, அதை நாக்க ஏமாற்றி அனுப்புறதுக்காக அப்பளம். பாயசம்னாலும் அவ்வளோ ஒன்றும் கெடுதல் இல்லை, ஊறுக்காயில் காரமும் அப்பளத்தில் எண்ணெயும் கெடுதல். இந்த காரத்தை பற்றி நிறைய சொல்லணும். ஆகாரத்தில் ஆகாரம் சேர்ப்பார், ஆகா ரம்பம் போல் அறுக்குதே நாவை. ஆக ஆரம்பத்திலேயே இதை குறைக்க வேண்டும், எல்லாத்துலேயும் காரம் வரும். ஆனால் அந்த காரம் என்பது நமது உடம்புக்கு தேவையே இல்லை. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? காரமே பச்சை மிளகாய் மிளகு பூண்டு சுத்தமாக இல்லாமையே சாப்பிட்லான்னாங்க. காரம் என்ற ஒரு சுவையும் 6 சுவையில் ஒன்றாச்சே. அது அந்த உடம்பில் தாதுக்கள்லாம் அந்த இந்த உட்சுரப்பு எல்லாம் அந்த காரத்தால் சுரக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த உணவுலையும் எல்லா சுவையும் இருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேலையெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருக்குது பாருங்க, அங்கே ஒரு கணக்கு இருக்குது. எவ்வளவு சாப்பிடணுன்னா இந்த 1 வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் நாட்டுக்கு துரோகிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ வேலை 1 வேளைக்கு எவ்வளவு சாப்பிட்றதே
மனித குலத்தை மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டு அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் ஒவ்வொருவரும் எவ்வளவு சாப்பிடணுமோ ஒரு வேளைக்கு அதே போல எட்டு பங்கு சாப்பிடுறாங்கிறாங்க வேதாத்திரி மகரிஷி. அவ்வளோ அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் செப்டிக் டேங்க்ல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. எட்டு பங்கு ஒரு பங்கு சாப்பிட வேண்டியதை நீங்க எட்டு பங்கு சாப்பிட்டா உடம்பு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளலாம், அந்த ஒரு பங்கு தான் எடுத்துக்கொள்ளலாம், பாக்கி ஏழு பங்கு எங்க என்ன ஆகுது, செப்டிக் டேங்க் நேரம் போயிடுது. அப்படியான மனிதனை வந்து ஒரு மிஷின் சொல்லலாம். மிஷின்னாக்கா அதாவது எறும்ப போட்டா குண்டு சேர்த்தாரும் ஒரு மிஷின், நெல்லை போட்டா அரிசியா தரும் ஒரு மிஷின், அரிசியை போட்டா மாவா தரும் ஒரு மிஷின், இந்த மனுஷன் என்ன தெரியும் இந்த மிஷின் என்ன தெரியும் செய்து, உணவை போட்டால் மலமாக்கி தரும் மிஷின் மனிதன் என்று சொல்றாங்க. அவளது மோசமாக திட்டுறாங்களே, அவள் என்ன காரணம்னா அவரவர்களும் ஒவ்வொருவரும் கூடுதலாக சாப்பிடுகிறார்கள். அப்படியா, நான் ரொம்ப கூடுதலாக சாப்பிடலீங்க, நீ யாரையும் சொல்றீங்க, உங்களே எடுத்துங்க, நாளை காலையில நீங்க எத்தனை இட்லி சாப்பிடுவீங்களோ அத்தனை இட்லி எடுத்து வச்சுட்டு உட்காந்துங்க. எத்தனை இட்லி இறை உணர்வு இல்லாமல் அற உணர்வு வராது என்பது கடைசியா வந்த நமது அருள் தந்தை அவர்கள் உட்பட எல்லோரும் சொல்லி வச்சுட்டு போன உண்மை. ஒன்று மனசாட்சிக்கு பயப்படணும், இல்லை சாமிக்கு பயப்படணும். யாருக்குமே பயப்படலன்னா அவன் எது வேணாலும் செய்வான். அவன் எது வேணாலும் செய்தான்னா சமுதாயம் பாதிக்கப்படும். அவன் எது வேணாலும் செய்தா பின்னால் அவன் இல்லைன்னு சொன்ன அல்லது இருக்குன்னு தெரியாத இறைவனினுடைய ஆட்சி சட்டத்துக்கும் கீழே அவனுக்கு துன்பம் வரும். ஆகவே துன்பத்திலிருந்து மீள வேண்டாம், துன்பம் கொடுக்கக்கூடாது என்றால் ஒரு ஒழுக்க நெறிய கைப்பற்றி வாழணும், ஒரு கட்டுத்திட்டம் ஏற்படுத்தி கொள்ளணும்னா இது மீறப்படும் போது மீறுதலை குறித்து கொண்டு தக்கவாறு துன்பத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், அது ஊழோ அல்லது இயற்கையோ அல்லது வீதியோ அல்லது இறைவனோ ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து மதித்து போற்றி வாழ்ந்தால்தான் ஒழுக்கத்தை கை கொள்ள முடியும், அறநெறிய கை கொள்ள முடியும். அந்த விதமாக இறைவன் என்பதை நமக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை, நமது செயல்களை கண்காணிக்கக்கூடிய சக்தியை, நமக்கு தக்கவாறு இன்ப துன்பம் தரக்கூடிய ஒரு சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தவங்க நல்ல ஆராய்ச்சி பிறகு அது அரூபமாக கண்டுபிடிச்சாங்க. அரூபமாக கண்டுபிடிச்சவாறு ஜனங்களுக்கு சொல்லும்போது உருவம் இல்லைன்னா அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆகவே உருவத்தை ஏற்படுத்த வேண்டியாச்சு. அந்த உருவத்துக்கு ஒரு ஷெல்டர் வேணுமா, நாம இல்லைன்னா காக்கால கழியும், காமராஜ் மேல கழிகிற மாதிரி நிறைவில் செய்து கொள்ளாமா, நிறைவில். அதனால இந்த கோவில் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. கோ என்றால் ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று அரசர், இன்னொன்று இறைவன். கோவில் என்றால் அரண்மனையும் குறிக்கும் ஆலயத்தையும் குறிக்கும், இறைவனுடைய வீடு என்று. அந்த மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அதிலே சென்று இறைவனை ஒப்புக்கொள்றது, அவனுடைய ஆற்றலை போற்றுவது மதிப்பது, அதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது வணங்குவது, அவ்வாறு தனக்கு வேண்டியதெல்லாம் அங்கே கேட்டு பெற்றுக்கொள்வது, அது வரம். அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வது என்று ஒரு நல்ல பாரம்பரியம் ஏற்பட்டது. இறைவன் ரொம்ப நல்லவன், அவன் ஆற்றல் மிக்கவன்,
அவன் கோயிலுக்குள்ள போறாந்தா நல்ல விரலாகத்தான் போகணும். ஆகவே மனசை குழப்பாட்ட முடியாட்டினாலும் உடம்ப குழுப்பாட்டி உடல் தூய்மையோட போகணும், மன தூய்மையோடும் போகணும். காம குரோத லோகம் முகமத மாட்சியம் இருந்தாலும் கோயில் வாசல்லே போட்டுட்டு செருப்பை போடுற மாதிரி மன தூய்மையோடு போகணும். அங்கே இறைவனை ஐந்து புலன்கள் வழியாகவும் தரிசிக்கணும், அவனுடைய இருப்பை ஒப்புக்கொள்ளணும், ஆற்றலை ஒப்புக்கொள்ளணும், அதிகாரத்தை ஒப்புக்கொள்ளணும் என்று வச்சாங்க. அந்த நல்ல பாரம்பரியம் காரணமாக கோவில் கோவில் என்று ஒன்று ஏற்பட்டது. கோவிலுக்கும் ஆலயத்துக்கும் ஒரே கருத்து தானான்னு பார்த்தா வித்தியாசம் இருக்குது. நகைக்கும் ஆபரணத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ஆபரணத்துக்கும் பூஷணத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, அல்லது அணியன்னு வச்சுங்களேன் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் கோவில் வேறு ஆலயம் வேறு என்று நமது நாட்டில் இருந்து வருகிறது. ஆகவே என்ன எங்கே போயிட்டு வாரீங்கன்னா நான் ஆலயத்துக்கு போய் வரேன்னு சொல்ல மாட்டாங்க, கோவிலுக்கு போய் வருகிறேன் என்று தான் சொல்லுவாங்க. அந்த கோவிலே போய் சென்று வழிபடுவதை விட ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னாங்க. இந்த கம்பேரிஷன் எப்படி வந்தது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா வீட்டில் சாமி கும்பிட்றத விட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு என்று அர்த்தமா, இல்லை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றத விட ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்றது ரொம்ப பொருத்தமா என்று ஒரு ஆராய்ச்சியை நாம் இப்போது மேற்கொண்டாடுறோம். நண்பர்களே, முதலிலே சொன்ன கருத்து இருக்கு பாருங்க, அதுவும் ரொம்ப சரிதான். எப்படி? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, வீட்டிலே தொழுவது நன்று. இது கெடுதல் இல்லை. வீட்டிலே இறை வழிபாடு ஏதோ செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அது நன்று. ஆனால் ஆலயம் என்பது கோயில் என்னும் பட்சத்தில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது மோர் நன்று, அதான் சாலவும் நன்றுன்னு சொன்னாங்க. சாலை உரு தவ நனி கூர் கழி எல்லாம் அந்த மோரை குறிக்கும், கொஞ்சம் கூடுதல். அப்போது எவ்வாறு அது நல்லது? இறைவன் என்ற அவன் அரூபமானவன் இருக்கட்டான், ஒரு சிலையை பிடிச்சு வச்சுக்கிட்டாக்க அதில் இருக்கிறான் தானே நம்புகிறான். கோயில்லையும் அதே சாமி தான் இருக்குது. இங்கே நான் ஒரு கல் விக்கிரகம் வாங்கி வச்சுருக்கிறேன், அல்லது ஸ்படிகத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன், அல்லது மரத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன், இதுவும் சாமி தானே, ஏன் இங்கே தொழுதால் என்ன என்று கேட்பாங்க. அதற்கு ஒரு விடை கண்டுபிடிக்கணும். நம்ம கிருபானந்த வாரியார் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் இருந்த இடத்துலேயே சாமி கும்பிடுறோம். கோயிலெலாம் போகிறது கிடையாது, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது. அவருக்கு எங்கேயும் சாமி இருக்கிறது தெரியும், வீட்லேயும் அதான் இருக்குது, இந்த பொம்மையிலையும் அதான் இருக்குதுன்ட்டு வீட்லேயும் சாமி கும்பிடுவார், இருக்கிறதில் சாமி கும்பிடுவார் வச்சுங்க. எங்கே போனாலும் ஒரு மூட்டை தனியாக தூக்கிட்டு போவார், அது சாமி சாமிக்காக கும்பிடத்தின உபகரணம் எல்லாம் உள்ளே இருக்கும், பூஜை மணி உள்பட. இதை 10 மணி தான் காலை சாப்பாடு சாப்பிடுவார், எல்லாம் குளிச்சு மொழிவிட்டு 2 மணி நேரம் ஆகும் பூஜை முடிக்கிறது. அந்த மாதிரி வீட்டிலேயே நான் வைத்து கொண்டா என்ன தப்பு? அந்த மாதிரி தான் ஒரு ஐயா என்ன செஞ்சார், சாமி கும்பிட்டுருக்கிறார், வீட்டு உள்ள உட்காந்து சாமி கும்பிட்டுருக்கிறாரு. அவர் வந்து அண்ணங்கார், அவருக்கு ஒரு தம்பிகார், அவருக்கு இந்த சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் பிடிக்காதோ தெரியாதோ தெரியல, அந்த வேலையை அவர் செய்கிறதில்லை. ரெண்டு பேரும் ஒரு மராஸ்தார் விட்டு பிள்ளை, மராஸ்தார் போயிட்டார், அண்ணனும் தம்பியும் தான் இருக்கிறாங்க. இந்த தம்பிகாரன்தான் ஒரு காரியக்காரனை வச்சுக்கிட்டு நிலம் நீச்சு காடு கரும்பு வயல் வாய்க்க எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அண்ணங்காரெல்லாம் தெரியாது, பூஜை மணி அப்படின்னு வீட்டிலேயே பூஜை அறையிலேயே பெரும்பாலும் கழிப்பார், 10 மணி தான் சாப்பிடுவார். இந்த தம்பியும் 10 மணி தான் சாப்பிடுவான்.
காலையில் பல்லு படிச்சு எடுத்துகிட்டு வாயில் வச்சு கிளம்பினான்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டு வாசலில் செம்பு கிடக்கும், தண்ணி இருக்கும், அதில் வந்து வாய்க்கு முடிச்சுட்டு உள்ளே போனால் அண்ணன் பூஜை ரூம்லேருந்து வெளிவர சரியாக இருக்கும், ரெண்டு பேரும் இட்லி சாப்பிடுவாங்க. இந்த நிலையில் வாய்க்கு பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தர் வருகிறார், வந்து தம்பி அண்ணன் இருக்கிறானா அண்ணன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறார். தம்பி சொல்கிறாரு, இல்லை வெளியில் போயிருக்கிறாரு. அப்படியா, இந்நேரம் அது வீட்டில் இருக்கக்கூடிய நேரமாச்சே அப்படின்னு அவர் பழக்க வழக்கம் தெரிந்தவர் சொல்கிறார். இல்லை இல்லை, அவர் வெளிதான் போயிருக்கிறாரு. என்னங்க நீங்கள், அண்ணனோட செருப்பு அதை கிடக்குது, செருப்பை மாட்டாமல் வெளியே கிளம்பவே மாட்டாரா? மாட்டாரே, செருப்பாக கிடக்குது, அண்ணன் சக்கிலி தெருவு தான் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த நேரம் திடு திடு திடுன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா உள்ளே இருந்து அண்ணன் ஓடி வருகிறார். பூஜை ரூம்ல இருந்து ஓடி வந்து தம்பி காலில் விழுந்து, தம்பி நீ தான் உண்மையான ஞானி, நான் பூஜை பண்ணி என்ன மணி அடிச்சேன்ன, நீ தான் உண்மையான ஞானி, நான் என் மனம் எங்கே போயிருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. செருப்பில் ஒரு வாரம் அறந்து போச்சு, அதனால் இதை தூக்கி போட்டுற வேண்டியதான், தச்சு தச்சு பயனில்லை, வேறு ஒரு செருப்பு ஆர்டர் கொடுத்துருக்குறேன். அந்த சக்கிலியாகப்பட்டவன் ஒரு வாரமாக ஏமாற்றிட்டுருக்குறான், இன்றைக்கி போய் கேட்டாலாவது கொடுப்பானா என்று நினைத்து கொண்டிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன், பூஜை பண்ணிடல என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். என் மனதில் நடந்த செய்தி நீ எப்படியே தெரிந்து கொண்ட, நீதான் ஞானி என்று ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போது பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா எண்ணம் எழுந்து எங்கேயோ போகும். அந்த மாதிரி எண்ணத்தை எங்கேயோ போக விடாமல் பிடிச்சி நிறுத்தத்துக்கு ஒரு ஏற்பாடு தான் அந்த கோயிலில் இருக்கு. அங்கே போனால் சாமியை மட்டும்தான் கும்பிட முடியும். முற்காலத்தை வராலன்னு வச்சுங்களேன், இப்போ கொஞ்சம் மாறி போச்சு. ஏன் என்று கேட்டால், இந்த எண்ணம் எங்கேயோ போகலை, நாம் அதை ஏமாந்து போகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏமாத்த ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. காதில் வரும் ஒரு செய்தி, ஈரோட்டில் வந்து ஆரம்ப காலத்தில் நான் போயிருந்தப்போ அங்கே ஒரு செயலாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வரலாறு சொன்னார். அப்போ தான் ஈரோடு மன்றம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எஸ்கேஎம் ஆஃபீஸ் மாடியில் எதிரில் நிறைய டீ கடைகள். காலையில் 6 மணிக்கு நான் குளிச்சுட்டுலாம் வந்து இங்கே 15-20 அன்பர்கள் வந்திருப்பாங்க. அவர்களுக்காக தவம் தொடங்குவோம், நாங்கள் கூட்டு தவம், கண்ணை மூடுவோம், நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் என்று கண்ணை மூடுவோம். எதிர் டீ கடையிலேருந்து பாட்டு வரும், கண்ணை திறக்கணும் சாமி, நாங்கள் எங்கெங்கே கண்ணை மூடுறது. ஆகவே இந்த காது தான் பெரிய பிரச்சனை. வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க, பையன் உட்காந்து பாடம் படிக்கிறான், 4ஆம் கிளாஸ் படிக்கிறான், பெருக்கல் வாய்ப்பாடு 8-3-22 4-8-27 என்ற ரீதியில் படிக்கிறான். காதில் வந்து விழுது, பூஜையில் செல்லுமா, டேய் பார்த்து போடுறோம் அப்படின்னு சொல்ல வருமா. பூஜை என்னாச்சு இல்லை சொன்னமே, வீட்டுக்காரம்மா டிஃபன் தயார் பண்ணுறாங்க, சொயின்னு ஒரு சத்தம் கேக்குது, ஓஹோ நெய் தோசையா, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குற வாடு அடிக்குது, ஓஹோ வெங்காய தோசையா, என்ன சட்னியாக இருக்கும், மூக்கு போயிடுது. இந்த விதமாக ஏதாவது ஒரு பிரச்சனை மனதை சிதற அடிப்பதற்கு தயாராக இருக்கும், பிரச்சனையே வந்து நிற்கும். பூஜை ரூமுக்கு அந்த பக்கம் இரவானத்துக்கு கீழே பண்ணையாள் வந்து நிற்கிறான். ஆண்ட ஆண்ட கோட்டை எடுத்து தண்ணியில் விடவா, ஆண்ட ஆண்டங்கிறான். இப்போ விவகாரத்து மேலே போச்சு, உழுது பரம்படிச்சு தண்ணியெல்லாம் விட்டுருக்குது, இப்போது ஊரை போட்டு அதை கொண்டாந்து நாளைக்கு விதைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வருது. அப்புறமாக சூழாறு விட ரைஸ் மில்லு கேஷு பட்டு புடவை கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் எல்லாம் வந்துடுது பாருங்க.
இந்த மாதிரி மனதை சிதற விடக்கூடிய வாய்ப்பு வீட்டிலே நிறைய இருக்கிறது, ஆனால் கோவிலிலே இல்லை. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் வந்து படிப்புன்னு ஒரு நோக்கம், சமையல்னு ஒரு நோக்கம், ஊழியன்னு ஒரு நோக்கம், இப்படி கடங்காரன்னு ஒரு நோக்கம், அப்படி இருக்கும். எல்லா நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க. எந்த நோக்கத்துக்காரவங்களாக இருந்தாலும் கோயில் வாசல் படையை தாண்டும் போது இறைவா என்ற ஒரு நோக்கம்தான். இறைவனை நாம் வழிபட வேண்டும், வழிபட்டு அவனுடைய அருளை பெற வேண்டும், அதற்கு நாம் கொஞ்சம் நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஒரே நோக்கத்தோடு, மேன்மையான நோக்கத்தோடு, யாருக்கும் கெடுதலே இல்லாத ஒரு நோக்கத்தோடு போகும்போது ஒவ்வொருவருக்கும் அந்த மன அமைதி, மனதிலே ஒரு ஓர்மை. என்ன ஓர்மை? இறைவன் என்ற ஓர்மை தான் வரும். உள்ளே போயாச்சு, இப்போ அடுக்கடுக்காக இருக்குது, பலிபீடம், கொடிக்கம்பம், நந்தி, மகாமண்டபம், அர்த்த மண்டபம் என்ற வரிசையாக ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு மேம்பாடு வச்சு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே கிட்ட போய் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன பவ்யமாக நிற்பாங்க தெரியுமாங்க? ஈர உடையோடு நிற்பாங்க, கண்ணை மூடி நிற்பாங்க, கையை கூப்பிக்கிட்டு நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது பார்த்தா நம்ம பக்கத்தோடு பகையாளியும் நிற்கிறோம். இவங்க நவந்து போவாங்களா? அவன் பாட்டு நிற்கட்டும், நம்ம கோயிலில் இருக்கிறோம். அப்போ பகையே மறந்து போகும். இறைவனை நினைக்கும்போது அந்த ஓர்மை காரணமாக பகை உணர்வு, வெறுப்புணர்வு எல்லாமே நீங்கி போய் அடக்க ஒடுக்கத்தோடு அமைதியாக கண்ணை திறந்து கொண்டோ அல்லது மூடிக்கொண்டோ நிற்கிறாங்க. உடனே ஐயரா செய்கிறாரு, நாமாவளி சொல்கிறார், அப்படிப்பட்டவனை உன்னை வணங்குகிறேன், இப்படிப்பட்டவன் என்ன சமஸ்கிருதத்தில் இருக்கான், அதான் ஒரு ஒம்பு என்று இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி உன்னை நமஸ்கரிக்கிறேன், உன்னை வணங்குகிறேன், உன்னை போற்றி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ காதில் இறைவனுடைய புகழ் பாடப்படுகிறது. காதுக்கு என்ன வேலைங்க? இறைவனை நினைக்க வேண்டிய, இறைவனை உணரக்கூடிய வேலை தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் கண்ணா, கண்ணு பாருங்க, இறைவன் வேலை கையில் வச்சுக்கிட்டு என்ன மயிலில் என்னமா ஆரோகணித்து மயில் அலங்காரமாக கண்கொள்ளா காட்சியாக அந்த இறைவன் நின்றிருக்கிறான். இப்போ கண்ணுக்கு வேலை, என்ன வேலை? இறைவனை நினைக்கக்கூடிய, இறைவனை உணரக்கூடிய வேலை. காது, கண்ணு, அவரை என்ன, மூக்கு. அங்கே சாம்பிராணி புகை, ஊதுவத்தி புகை, மலர்களுடைய வாசனை, சந்தனத்தினுடைய வாசனைலாம் கும்முன்னடிக்கும். இது ஆகா, என்ன அருமையான மலர்லாம் இங்கே வாங்கி வச்சுருக்குறாங்க, எந்த ஊரில் வாங்கினாங்கல்ல, போகாத புத்தி. அந்த தெய்வ உணர்வு ஒன்று மூக்கு வழியாக உள்ளே போகும். அதுக்கப்புறம் சருமத்துக்கும் வேலை இருக்குது, உபதி தருவாங்க, குங்குமம் தருவாங்க, சந்தனம் தருவாங்க. அதெல்லாம் பூசிக்கும் பொழுது நல்ல குளிர்ச்சி இன்னைக்கு ஏற்படும், சந்தனம் பூசிக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படாது. இறைவனுடைய திருமேனியில் தவழ்ந்த அந்த சந்தனத்தை நான் தரித்து கொள்கிறேன், இறைவன் என்னை அருள்பாலிப்பான் என்று இறை உணர்வு தான் அங்கே தோன்றுகிறது. இன்னும் ஒரு புலன் பாக்கி இருக்குதா? என்னது? நாக்கு. அதை என்ன செய்வாங்க? கடைசியாக தான் கொடுப்பாங்க நைவேத்தியம், சுண்டை கடலோ சக்கரை பொங்கலோ கடைசியாக தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்கேயும் நின்று கையில் தண்ணி கொடுங்க ஐயரன்னு கேட்பீங்க. அது புறப்பட்டு போகும்போது கையில் கொடுப்பாங்க, சுற்றி வந்து பிரகாரம் சுற்றி என்றெல்லாம். அந்த அரை வயதுக்கு ஆட்சி இன்றைக்கி நல்லா இரு, நிறைய கொடுத்தாருன்னு நினைப்பாங்க. இறைவனுடைய திருமுன்னலை இருந்து அவனுடைய ஆற்றலை வாங்கி கொண்ட இந்த பிரசாதம், சாதம் இல்லை, பிரசாதத்தை நான் உண்ணுகிறேன், அப்போது இறை உணர்வு எனக்கு நல்ல விதமாக வரும் என்ற ஐந்து புலனுக்கும் இறை முகமாக வேலை. வீட்டிலையும் ஐந்து புலனுக்கு வேலை தான், ஆனால் அது வேற துறைமுகமாக வேலை, இங்கே இறைமுகமாக வேலை. இது இல்லை வீட்டில், அது இருக்கு இங்கே என்பதனால ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. வீட்டிலே தொழுவது நன்று, தப்பு இல்லை. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் என்று இந்த தொழுகை வழிபாடு இல்லாமல் போயிட போதும், கோயிலுக்கு போகிற நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு என்று சொல்லி அங்கே
வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாம், இது ரொம்ப சிறந்தது என்று கொண்டாந்தாங்க. அன்பர்களே, இந்த மன ஓர்மையை கொண்டு வருவதற்கும் தெய்வ உணர்வையை கொண்டு வருவதற்கும் இது ரெண்டையும் இங்கேயே நிலைக்க வைப்பதற்கும் அவ்வாறு நிலை பெற்ற ஒரு மன மேம்பாட்டின் காரணமாக வாழ்க்கை மேம்பாடெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் பல பிற சாதனங்களையும் அங்கேயே கொண்டு வந்தாங்க. இப்படியே சாமி உங்களுக்கு இருந்தால் எப்படி, மனதுக்கு ஒரு உல்லாசம் வேண்டாம், அதனால் டென்ஷன் ஆகி எங்கேயாச்சும் போயிடும். கோயிலில் கூட இந்தாந்தான் அவனுக்கு வேலைதாரன், இந்தான் நல்ல சங்கீதம், சாஸ்திரிய சங்கீதம், மேளக்கச்சேரி பிரமாதம் வாசிக்கிறார் பாரு, அப்படியே தலையாட்டிகிட்டே இசாமி கும்பிடும். அப்புறம் கண்ணுக்கு ஒன்றும் வேண்டாமா, இது கொஞ்சம் நேரம் இரு, சாயந்தரம் வரட்டும், நர்த்தனம் அங்கே வருவா, வாத்தியக்காரங்களாம் வருவாங்க, அவனால் சர்வாலங்கார பூஷதியாக ஒரு நடனம், இறைவனை பற்றி போற்றி ஒரு பாடல் பாடும்பொழுது அதற்கு அபிநயம் பிடிப்பா, அதையும் பார்க்கலாம். அப்படி கலைகளையும் கேளிக்கைகளையும் உள்ள வச்சிருந்தாலும் அதுவும் இறை உணர்வு பெறுவதற்காகத்தான். இறைவனுடைய கதை அல்லது நாதபிரமம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சாஸ்திரிய சங்கீதம் அதெல்லாம் உள்ள வச்சுருந்தாங்க. இந்த சாஸ்திரிய சங்கீதம் எத்தனை பேருக்கு புரியுது? ஆ வா, உனக்கு காவடி சிந்து, நொண்டி சிந்து, தெம்மாங்கு எல்லாம் இங்கேயே சொல்லித்தரேன், ஜனரஞ்சகமான பாடலாம் கூட சொல்லித்தரேன். ஆனால் எந்த ஜனரஞ்சகமான பாடல்லையும் தெய்வத்தினுடைய புகழ், தெய்வத்தினுடைய கதை, நல்லது செய்ய வேண்டியது, நல்லவன் வாழ்ந்தான், கெட்டவன் செத்தான் என்ற ஒரு சரித்திரம் தான் இருக்குமே தவிர கெடுதலோ அல்லது உலகியலோ அல்லது உல்லாசமோ இல்லாமல் அங்கேயும் அங்கேயும் இறை உணர்வு என்று வச்சிருந்தான். நண்பர்களே, இதற்கு மேலாக யாருக்கும் தெரியாம தந்திரமாக தாந்திரிக் மெத்தட்னே சொல்லுவாங்க, இறை சக்தியை அங்கே ஸ்தாபித்து மனதை அதிலிருந்து பெயர்க்க விடாம பண்ணிடுவாங்க, அதுதான் யந்திரம் என்று சொல்லி ஒரு எந்த ஒரு சிலைக்கும் கீழேயும் செப்புத்தகடோ பொன் தகட்டிலையோ வெள்ளித்தகட்டிலையோ பொன் தகட்டிலையோ சில அக்ஷரங்களை கீறி சில எழுத்துக்களை செஞ்சிருப்பாங்க. அது ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெய்வத்துக்குடைய குணம் வரணும்னா என்ன விதமான அக்ஷரங்கள், என்ன விதமான சக்கரங்கள், என்ன விதமான சந்தரங்கள் யந்திரங்கள் என்று இருக்குது, அதை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு அலையை ரேடியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரேடியேஷனுக்குள்ளே இவர் மாட்டிக்கிட்டாருனாக்கா இவரால் முரண்பட முடியாது, உடன்பட்டு தான் ஆகணும். தெய்வம், சாமி கும்பிட்றேன், வாழ்க, நல்லா இருங்க, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகத்துக்கு மழையெல்லாம் பெய்யணும், ஊருக்கெல்லாம் மழை பெய்யணும், சாமி எங்களெல்லாம் கவர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதை பிடிச்சு நல்லதிலே நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்திய வைப்ரேஷன் நாம் சொல்லுவோம், ஒரு அலை இயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கோம். அதை தெரிந்தவர்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்து அதற்கு வீரியம் ஊட்டுவதற்காக தண்ணி வச்சு குடம் வச்சு நூல் சுற்றி நெருப்பு வளர்த்து அந்த மந்திரத்தை நிறைய பேர்கள் தெரிந்தவர்கள் கூடிக்கொண்டு ரா பகல் என்று பார்க்காம ஓதோ ஓதுன்னு ஓதி இத்தனை கொடிமுறை என்று ஓதி அந்த எழுத்துக்குள்ள தன்மையெல்லாம் அந்த எந்திரத்தில் நல்லா பாஞ்சி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்படியாக பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து அந்த சிலைக்கு கீழே வைப்பாங்க. அந்த தண்ணியெல்லாம் கூட கலசத்து மேலே ஏற்றி அந்த கோயிலெல்லாம் அந்த கோயில் மேலெல்லாம் அந்த வைப்ரேஷனே ஒரு விதமாக செய்து வச்சுருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் அங்கேயே நிலைக்கணும், அது வெளியே போகக்கூடாது. அதனால் நாலு பக்கமும் மூடி குறுகலான வாசல் ஒன்று வச்சு அங்கே இருக்கக்கூடியமாக வியர்த்து துற 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 துறன்னு ஓடும், குளிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு இதை வச்சு வாசல் வழியில் மட்டும் அந்த வைப்ரேஷன் வெளியே வரும் விதமாக வச்சுருப்பாங்க. நாம் நிற்கிறவங்க அந்த வாசலில் போய் அந்த வைப்ரேஷனை ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு உடலுக்கு நல்லது, மனதுக்கு நல்லது, நம்ம நடவடிக்கை செய்க நடத்த இதற்கு நல்லது என்ற ஒரு நிலையை அங்கே உண்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி இன்னும் எவ்வளதோ 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 இந்த கோயிலில் இருக்குது. ஒரு கோட்டையாக வைத்துருந்தாங்க, ஒரு அரண்மனையை வைத்திருந்தாங்க, ஒரு பாதுகாவல் நிலையமாக ஒரு டவர், சூப்பர்வைஷன் டவர் என்று ஒன்று மாதிரி அங்கே மேலே ஒரு நிலை வச்சு அதில் எந்த நேரமும் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பான் எதுக்குன்னாக்கா
பத்து பதினஞ்சு மைலுக்கு எட்டே படம் வந்தால் கூட பார்த்துடக்கூடிய ஒரு கண் கூர்மையோ அந்த நுட்பத்திட்பமோ உழுதி கிளம்புறதை வச்சு இது படை, இது வந்து மாட்டு கெடை என்பது அவனுக்கு தெரியும். இது இத்தனை ஆள் இருக்கிறாங்க, இதில் யானை குதிரை இருக்கு என்பதெல்லாம் தெரியும். அது இவ்வளவு வேகமாக வருதுன்னு தெரியும். இவ்வளவு தகவலையும் பின்னால் செலுத்தி தெரிவிப்பாங்க. அதனால் வளைந்த கூம்பு உள்ள ஒரு தாரை ஒன்று வைத்து கொண்டு அதை குறிப்பிட்ட வாசிக்கிற முறையில் என்ன மாதிரி வாசித்தா இது என்ன படை இவ்வளோ தூரம் என்பதெல்லாம் தெரிவிக்கும்படியாக பின்னால் செய்தி போகணும், முன்னால் பார்த்து கொண்டு பின்னால் செய்தி போகும் விதமாக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த கோபுரத்தை கட்டி வச்சுருந்தாங்க. அப்போது அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த மாதிரி முற்காலங்களில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறவங்களே தொடர்ந்து அவன் பிள்ளை அவன் பிள்ளைன்னு செய்து வர அந்த ஜாதி என்பது ஒன்று உருவாயிட்டு